சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். Colossians chapter 3 verse 1 and 2. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். நம்ம பாட்டு பாடுறோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். அப்போ நான் நினைப்பேன், நீர் மாத்திரம் போதும்னு அவங்க பாடுறது, தாகம் இருந்தால் தண்ணி குடிப்பேன், அந்த நீர் மாத்திரம் போதும். அது இல்லைப்பா, ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் போதும் அப்படின்னு பாடணும். நான் நீர் மாத்திரம் போதுமில்ல, இயேசுவே போதும் அப்படின்னு பாரு. உண்மையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போதும்னு சொல்கிற, அப்போ சாப்பாடு உனக்கு ரொம்ப இதாக இருக்குது, அப்படி சாப்பாடை பற்றி ஏன் பேசுகிறேன். You are crazy for food. I said, no, I will not eat lunch. என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, நேற்று இருந்து லஞ்ச் சாப்பிட்றதுல எல்லாம். ஆனால் அவர் சொன்னார்னா அவருக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும், ஐ லவ் யூ காட், முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும். நம்ம ஆண்டவரை முழு பலவீனத்தோடும் நேசிக்கிறோம். அவர் ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜாவுக்கு ஊழியம் செய்வதை விட மிக சிறந்த காரியம் உலகத்தில் கிடையாது. சிலரெல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் நேரில் வந்து என்னை சொன்னால் நான் ஊழியத்துக்கு வருவேன். சொல்ல வேணாம், அவர் சொன்னார், நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் ஊழியம் செய்யுங்க. நான் இந்த வசனத்தை பிடிச்சிட்டேன், ஆண்டவரே யூதேயாங்கிறது நம்ம ஊர், சமாரியாங்கிறது புறஜாதியார், எருசலேம் கிறிஸ்டியன் சிட்டிஸ், அதுக்கப்புறம் உலகத்தின் பரியம் கடைசி பரியந்த நான் எப்படி ஊழிஞ்சுவேன்? நீ செய்வ. இன்னைக்கு 26 சேனலில் இமயமலையில் என் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நீங்கள் ஊழிஞ்ச ஆசையாக இருந்தால் எங்கே போகணும், என்ன செய்யணும், ஒன்றுமே வேண்டாம், உங்களுக்கே ஆள் அனுப்புவார். இந்த சூப்பர் நேச்சுரல் இருக்குங்கிறத நம்பணும். அதெல்லாம் பாஸ்டருக்கு தான்ப்பா. இப்போல்லாம் பாஸ்டர்ஸை விட காங்கிரியேஷன் மெம்பர்ஸ் ஆர் மோர் ஸ்பிரிச்சுவல், மோர் இன்ஃபார்ம்ட் அண்ட் என்லைட்டன்டு. ஏன்னா பாஸ்டரல் மீட்டிங் போக மாட்டாங்க, காங்கிரிகேஷன் மெம்பர்ஸ் எங்கேனாலும் மீட்டிங் எந்தனாலும் போய் உட்காந்துருவாங்க, கேட்டுருவாங்க. பாஸ்டராகிய எங்களுக்கு எல்லாம் நமக்கு தெரியும்பா, பைபிள் காலேஜில் படிச்சிருக்கேன், இது என்ன பேசிட்டு போகிறான், போக மாட்டோம். ஆனால் இந்த பிள்ளைங்க அவ்வளோட ஆடுகள் போகிறதுனால அவங்களுக்கு ரொம்ப இன்ஃபார்ம். சரியா, நம்ம வந்து வி ஷுட் பி ஸ்பெண்டிங் 5 hours வித் த லார்ட் ஜீசஸ். லார்ட் ஜீசஸ் இஸ் டெஸ்பரேட் டு டாக் டு யூ, டு ஸ்பீக் டு யூ, டு லவ் யூ. இந்த உலகத்தில் ஆண்டவரை விட நீங்கள் எதையும் நேசித்தால் அது சிலை வணக்கம். ஒன்று சொல்கிறேன், கல்லூரியில் ப்ரொஃபஸரை ஏமாற்றிருக்கேன், வேலை பார்த்த இடங்களில் பாஸை ஏமாற்றிருக்கேன், ஆனால் என் ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. நான் உட்கார்ந்து இவரை ஏமாற்ற முடியாதுன்னு நினச்சா கூட ஏமாற்ற முடியாதுன்னு நினைக்கிறியான்னு கேட்பார். ஓகே, அதனால் ஐ கரெக்டட் மை செல்ஃப். இந்த 7 கீஸை மாத்திரம் சொல்கிறேன். முதல் கீ, சூப்பர் நேச்சுரல் இருக்கிறது என்பதை நம்பணும். உங்கள் ஆவிக்குரிய கண்களை உங்கள் வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் திறந்தார்னா நீங்கள் ஏஞ்சல்ஸை பார்ப்பீங்க, பிசாசின் கூட்டங்களை பார்ப்பீங்க, உங்கள் வீட்டில் வச்சுருக்க பொருளையும் பார்ப்பீங்க. எனக்கு எங்கள் வீட்டில் அடிக்கடி ஏஞ்சல் இப்படி போவான் அப்படி போவான். சூப்பர் நேச்சுரல் இருக்குன்னு நினைக்கிறதுனால நைட்டில் நான் தூங்கும்போது
light balls. I call it light orbs, O-R-B-S. It will fly like this, light balls. ஆண்டவர்கிட்ட என்னது லைட் ஓடிட்டு இருக்கு, எங்கே ஜன்னலில் இருந்து ஏதாவது வருதா, கார் லைட் வருதான்னு பார்த்தா ஜன்னல்லாம் அடைச்சிருக்கோம், ஏசி ரூம். த லார்ட் டோல் மீ இட்ஸ் ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸ் ஆர் ரிலீஸ் டு கோ அண்ட் ஹெல்ப் யூ ஆல். ஏஞ்சல்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அதனால் ஐ சி லைட்ஸ். அப்படி இப்படி இப்படி போவாங்க, அப்படி போவாங்க. ஏஞ்சல்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் வெல்கம். அதனால் நம்ம வீட்டில் ஏஞ்சல் இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சி சூப்பர் நேச்சுரல் பிலீவ் பண்ணிங்கன்னா வெரி ஷார்ட்லி யூ வில் சி ஏஞ்சல்ஸ். ஓகே, தட் இஸ் கீ நம்பர் ஒன் டு பிலீவ் யூ ஷுட் ஹேவ். அதுக்கப்புறம் உங்கள் மைண்டில் எப்போவுமே காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். யாரையாவது பற்றி நினச்சி அவங்கள என்ன செய்கிறதுன்னு யோசித்துட்ருப்பீங்க. எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஆண்டவரிடத்தில் பேசுங்கள். சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் யூ ஹாவ் டு ஷட் யுவர் மைண்ட் ஆஃப் அன்வான்ட் தாட்ஸ். நம்ம வாயின் வார்த்தையினால பிசாசுக்கு நம்மை தாக்க இடம் கொடுக்கிறோம். பிசாசு நாம் ஏதாவது தப்பாக பேசுனா, வசனத்துக்கு விரோதமாக பேசுனா அதை வச்சு தான் நம்ம தாக்க முடியுமே தவிர மற்றபடி நம்மளை எந்த விதத்திலும் தாக்க முடியாது. வி கிவ், வி ஓப்பன் த டோர் ஃபார் த டெவில் த்ரூ அவர் மவுத். மவுத் இஸ் எ கீ. இஃப் யூ யூஸ் ராங் வேர்ட்ஸ் அகேன்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட், you open the door for the devil. Anala, you have to be extremely careful. That's what I don't talk too much. Because adhiga vaarthai naan paavam illamal pogadhu. Quieten your mind. 2 Corinthians 10:5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். தேவனுக்கு விரோதமான எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கீழே சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதாவது we have to arrest. Arrest is a police term. Arrest. Legal term. Arrest your unwanted thoughts. If you think of யாரையாவது பற்றி தப்பாக நினச்சிங்கன்னா, யோசித்துட்டு இருந்தீங்கன்னா, you have to arrest your thoughts. As a police officer will arrest a culprit, you have to arrest your thoughts. Okay? அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் காரியம். அதுக்கப்புறம் Establishing key number 3 is cultivating awareness. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் ஆதியாகமத்திலே லெட் தேர் பி லைட், ஒளி உண்டாக்கடவுதுன்னு சொன்னார்ல, அதிலிருந்து டெய்லி இன்னைக்கு வரைக்கும் புதுசு புதுசாக படைச்சிக்கிட்டே இருக்கார். 9th layer ஒன்று ஹெவனில், 9th layer nobody is allowed. I was standing in layer 8. And seeing 9th layer. கேடா என்ன அங்கே நடக்குதுன்னு. அந்த இடத்துல பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, பரிஸ்தாவி, 3 பேர் தான் போவாங்க. அங்கே தொடர்ந்து உலகங்கள் பல காரியங்கள் படைத்து கொண்டே இருக்கிறது. கிரியேஷன் இஸ் கோயிங் ஆன். எவ்வளோ நம்ம தேவன் எவ்வளோ பெரியவர்னு சொல்கிறேன். ஒளி உண்டாக்கடவதென்று ஒளி உண்டாக்கியவர் தொடர்ந்து அதே தொழிலை ஒரு பக்கத்தில் செய்து கொண்டே இருக்கிறார். 8th layer அந்த ஸ்டார்ஸ் விஞ்ஞானிகளும் இதை ஒப்புக்கொள்கிறாங்க. எவர் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ், எவர் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ். அதாவது இந்த உலகம் விரிந்து கொண்டே இருக்கிறது, படைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதான் லைட் இயர்ஸில் கணக்கு சொல்கிறாங்க. இந்த அவேர்னஸ் முக்கியம். அவேர்னஸ்னால் நம்ம வந்து ஏஞ்சல்ஸ் இங்கே இருக்கான்னு அதை பார்க்கணுன்னு நினச்சா தான் பார்க்க முடியும்.
ஆண்டவர்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்லுங்கண்ண. குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நிறைய பிரின்சிபிள்ஸ் இந்த பைபிள் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெல். வேதத்தை புரிந்து கொள்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் குவாண்டம் ஃபிசிக்ஸை படிக்க நீ வச்சார். அதில் குவாண்டம் ஃபிசிக்ஸில் தாமஸ் யூங் என்கிறவன் டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட், அந்த டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா பார்ட்டிகிள்ஸ் ஃபோட்டான்ஸ் அனுப்பி அந்த ஃபோட்டான்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுற மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இங்கே வைக்காமல் இருந்ததுன்னா இந்த ஸ்லிட் வெளியே ஃபோட்டானாக போய் ஸ்க்ரீனில் ஃபோட்டானாக தான் அடிக்கும். ஆனால் அந்த எவ்வளோ ஃபோட்டான் போகுதுன்னு சொல்லி அதை பார்க்குறதுக்கு ஒரு கருவியை வச்சா அந்த ஃபோட்டான் இதிலேருந்து நுழைஞ்ச உடனே யாரோ பார்க்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அது வேவாக மாறிடும். ஃபோட்டான்ஸ் ஆர் லைஃப்லெஸ் மைன்யூட் பார்ட்டிகல்ஸ், அதை நம்மளை பார்க்குறாங்கன்னு நினச்சா அது வேவாக மாறும், இன்டர்ஃபரன்ஸ் வரும். அப்போ ஆப்சர்வேஷன் மேக்ஸ் இனானிமேட் ஆப்ஜெக்ட் டு பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி. அப்போ நீ ஆண்டவர் இருக்கார்னு நினச்சா தான் பேச முடியும், நீ பேசலாம் நவமான பாசையில் நினச்சா தான் பேச முடியும். தன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் வந்து அவர் குரலில் நம்முடைய நாக்கையும் உதட்டையும் கடன் வாங்கி அவர் பேச ஆரம்பிப்பார், அதுதான் நவமான பாசை. தப்பு. தேஸ் போக்கின் டங்ஸ் தான் பைபிளில் இருக்கு, அவர்கள் நவமான பாசையில் பேசினார்கள். அதுக்காக நீங்கள் பேசுங்க நான் சொல்ல, நீங்கள் குரல் கொடுங்க அவர் பேசுவார், நீங்கள் குரல் கொடுங்க அவர் பேசுவார். சின்ன பிள்ளை பிறந்தோடனே டெடி மம்மின்னு கூப்பிடுச்சா இல்லை அல்ல இல்லையா பாடினா என் பேரை ஊமா, அப்படி தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் என்ன தாத்தா அப்படின்வான். அது மாதிரி நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா ஆவியானவர் அங்கே வந்துடுவார், வந்து உங்கள் பாசையை உண்டாக்கி பேச வைப்பார். ரெண்டாவது, நான் நவமான பாசைக்கு யாருக்காக ஜெபம் பண்ணும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னுவாங்க. நீங்கள் உங்கள் வாயில் ரெண்டு லாங்குவேஜ் எப்போ ஒரே நேரத்தில் பேச முடியுமா? கிரேக்கமும் தமிழும், தமிழும் ஆங்கிலமும் ஒரே நேரத்தில் ஒரு வாயை வைத்து பேச முடியுமா? முடியாது. அப்போ நீ ப்ரைஸ் அலார்ட் ப்ரைஸ் அலார்ட் ப்ரைஸ் அலார்ட்னால நவமான பாசை யார் பேசுகிறது? அதுக்கப்புறம் சொல்வேன் நீ ப்ரைஸ் அலார்ட நிறுத்துமா, நீ குரல் மாத்திரம் கொடு ஓ ஆன்னு சொல்லு. ஆ இப்படியே சொல்லுவார் பாஸ்டர் ஊ ஆன்னு சொன்னார், அவர் கள்ளத்து இருக்குது சி அதான் சொன்னார், அதனால தான் நீ பேசாமல் இருக்க. நான் நல்லது இருக்குதர்சி. வென் யூ வாட்ச் காட் ரியாக்ட்ஸ், தேவன் எங்கேயோ இருக்கார் நினச்சிக்காத, இங்கே தான் இருக்கார். நான் சத்தம் போட்டு பேச மாட்டேன், கோபம் வந்தால் தான் சத்தம் போடுவேன் ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே இப்படி படுத்திட்டீங்களே கஷ்டப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லார். பொறுமையாயிரு, நீ பரலோகத்துக்கு வரும்போது என்ன ஸ்டேட்டஸில் வர, உனக்கு பரலோகத்தில் எவ்வளோ பெரிய பங்களா வச்சுருக்கேன்னு நினச்சனா அங்கே வந்து கவலைப்படுவேன் முந்தி திட்டினமேனு. அதனால் உன் துயரத்தை கஷ்டத்தை அனுபவி. நான் வந்து அப்போஸ்தலாய பவுல்கிட்ட சொன்னேன், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னேன். அவனை நான் துன்பப்பட விட்டபோது அவன் என்றைக்குமே நீ துன்பப்படுத்துகிற பவுல் நானேன்னு சொல்லலை. அவ்வளோ துன்பமும் அனுபவிச்சுட்டு அவன் சொல்கிறான், இந்த லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. பவுலே இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் லேசான உபத்திரம்னு சொல்கிறிய, எப்படி சொல்கிற? எங்கள் அப்பாவின் நேசத்துக்கு முன்னால் அவர் என்னை உயர்த்த போகிறதுக்கு முன்னால் இது லேசான உபத்திரவம்தான், நித்திய கனமகிமையை எனக்கு உண்டாக்கும் காரியம்தான் அப்படின்னா அதான் அவனுடைய கிரீடத்தில் ஆண்டவர் கூட்டு போய் காட்டினார். 57 ஸ்டோன்ஸ் சார்த்தார். நான் கேட்டேன் வேற யாருக்கு இதுக்கு மேலே இருக்கான்னு, ஒருத்தர் இல்லை. மோசை கூட கண்மலை பேசுனா அடித்தான். அதனால் அப்படி கர்த்தருக்குள்ள அன்பான, இவ்வுலகத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே, Romans 8:18. அதுதான் நம்ம ஆண்டவர் சொல்லிடுறாரு, நான் ஒவ்வொருத்தரப்படும்போது என்ன உங்கள் பிள்ளைய கஷ்டப்பட விட்டீங்களே,
என் சொந்த குமாரனையே கஷ்டப்பட விட்டம்மா. அதனால தான் நீ இன்னைக்கு நல்லா இருக்க, கஷ்டப்படு அப்படின்னு அவேர்னஸ். அதுக்கப்புறம் யூ கேன் கிரியேட் ஹெவன்லி அட்மாஸ்பியர் இன் யுவர் ஹவுஸ். ஒரு லேடிக்கு சவுதி அரேபியாவில் ஒரு லேடிக்கு பயங்கர மூச்சு திணறு, பாஸ்டர் என் வேலையை விட்டுட்டு வர வேண்டிய நிலைமை வர்ற மாதிரி இருக்குது, ஏன்னா என்னால் பேச முடியலை, மூச்சு திணறுது, ஏசி ரூமில் இருக்க முடியல, என்ன செய்யணும் தெரில. நான் சொன்னேன், சிஸ்டர் ஐ எம் சென்டிங் த மில்லனியல் ஏர். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார், 1000 வருட அரசாட்சியில் அட்மாஸ்பியரில் உள்ள தூய்மை கேடெல்லாம் போயிடும், காற்றெல்லாம் ரொம்ப தூய்மையாயிரும். அதனால தான் 1000 வருட அரசாட்சியில் வாழ்கிறவங்கள்லாம் 1000 வருடம் வாழ்வார்கள். 100 வயசில் செத்து போனால் பேபி செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. ஏ அவங்க சுவாசிக்கிற காற்று மில்லனியல் ஏர். நான் ஒரு கேள்வி கேட்டேன், அந்த மில்லனியல் ஏர் வரட்டும்னு சொன்னால் வருமா? நீ என் பிள்ளை, நான் சொன்னால் வர்றதெல்லாம் நீ சொன்னால் வரும். உடனே சவுதி லேடிக்கு சொன்னேன், சிஸ்டர் இப்போ உங்கள் ரூமில் மில்லனியல் ஏர், 1000 வருட அரசாட்சியில் வீச இருக்கும் காற்று வருகிறது, ஒரு மூக்கு அடைச்சிட்டு நல்லா சுவாசித்துட்டு அடுத்த மூக்கில் விடுங்க, 5 தடவை விடுங்க. சுவாசித்து முடிச்சுட்டு, பாஸ்டர் வீசிங் எங்கே போச்சுன்னே தெரியல, நான் களிமண். இந்த களிமண் சொல்கிறது அவர் கேட்குறாரு, வானங்களையெல்லாம் ஆட்சி செய்கிற அவர் நான் சொல்லுகிறதை கேட்கிறார். யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இந்த அறையில் நிரப்பட்டும் என்று சொல்லும் பொழுது அந்த அறை முழுவதும் யூ கேன் ஃபில் த பவர் ஆஃப் த பிளட். ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நலமானதை பேசும் இயேசுவின் இரத்தத்துக்கு நீங்கள் புகழ் பாடி அந்த இரத்தத்தின் வல்லமை உங்கள் அறைகளின் ஒவ்வொரு இன்ச்சியும் நிரப்பணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே ஒவ்வொரு நாள் இருப்பீங்கன்னா, My house is full of the power of the blood of Jesus. Okay? That is one thing. அதுக்கப்புறம் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவார். On earth as it is in heaven. பரலோகத்தில் இருப்பது போல பூமியிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரலோகத்தில் இருக்கிறது என்னது? குளோரி. எனக்கு ரொம்ப செஸ்ட் வே பெயின் வந்தபோது ஆண்டவர் சொன்னார், நவ் ஐ வாண்ட் யூ டு கம் டு ஹெவன். நான் சொன்னேன், கொஞ்சம் நெஞ்சு வலிக்கு ஆண்டவரே, ஒரு அரை மணி நேரம் கழித்து கொஞ்சம் வரட்டா, ஒரு மாத்திரை போட்டு வரட்டா, ஐசோட்ரில் எடுத்து நாக்கு கீழே வச்சுட்டு, நீ வலி இருக்கிறதுனால தான் உனைய கூப்பிட்றேன். எப்போ உள்ள நுழையிறையோ வலி வந்தால் பரலோகத்துக்கு கார் எடுத்து வைப்பேன், வலி டாட்டா சொல்லிட்டு போயிடும். We should not fall sick. வாலிபர்கள் சொல்லலாம், நான் சொல்கிறேன், I will not fall sick. If you are falling sick, you have given room to the devil. Creating atmosphere by inviting the glory to come and dominate your situation. Number 5, imagination. Sanctified imagination. இமேஜினேஷனில் நம்ம என்ன பண்ணோன்னா, பன்றி காய்ச்சலில் இத்தனை பேர் செத்து போனான்னா நமக்கும் பயமாக இருக்கும், தொட்டு பார்ப்போம். அந்த பேப்பர் நியூஸ் படித்தோன்னே தொட்டு பார்ப்போம், ஏ க்ளேஸாக காய்ச்சல் அடிக்க மாதிரி இருக்குது, நீ தொட்டு பாரு, அவங்க ஆமாம் அடிக்குது. அப்போ இன்னொருத்தர், ஏமா அவர் சொன்னாங்க நீங்கள் தொட்டு பாருங்க, ரெண்டு சாட்சியினால் ஒரு சத்தியம் நிறுவப்படும். இதுவரைக்கும் காய்ச்சல் இல்லாதவன் போய் ரெண்டு பேராக தொட்டு பார்க்க சொல்லி காய்ச்சல் இன்வைட் பண்ணிட்டான். இந்த காங்கிரிகேஷனில் ஒரு கப்புள் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு குழந்தை செத்து போச்சு, அவங்க கர்த்தாவே எங்களுக்கு அந்த குழந்தை மாதிரியே இன்னொரு குழந்தை தரணுன்னொன்னே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்தாரு. அந்த குழந்தைக்கு முதல் குழந்தை செத்த போது, இது வந்து ரீஇன்கார்னேஷன் இல்லை, டோன்ட் ராங்லி இன்டர்பிரட், இஸ் தேர் ஒரு தம்பதியர் இருக்கீங்களா? எஸ் கம் 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 ஐ வாண்ட் டு சீ த சைல்டு.
The Lord told me that you are there. Okay. அந்த குழந்தை செத்து போறனோட அவங்க அந்த குழந்தை போட சொல் அடல எங்களுக்கு இதே மாதிரி பரலோகத்திலிருந்து சீக்கிரத்தில் இன்னொரு குழந்தை அனுப்பணும். அந்த குழந்தைக்கு ஆக்சிடெண்ட்டில் என்ன காயம் இருந்ததோ அதே இதில் த லார்ட் ஷோட் மீ தம் ஐ டோன்ட் நோ வெதர் தேர் எங்கேருந்து வரீங்க உயங்கொண்டா ஆ ஓகே யூ டெல் த டெஸ்டிமனி த லார்ட் ஷோட் யுவர் சைல்ட் தட்ஸ் வை ஐ கால் அப்பா செல்லம் பரலோகத்து செல்லம் ஏசப்பா அனுப்பின செல்லம் ஹலேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கர்த்தர் நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரு, அதை சொல்கிறதுக்கு நிறைய காரியம் இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு குறிப்பிட்ட அந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் வந்து எங்களுக்கு முதல்ல பையனை வந்து கொடுத்துருந்தாரு, அதை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டோம். கர்த்தர் அந்த பிள்ளையை கொடுத்துருந்தாரு. ஒரு 2013 மே மாதம் ஒரு டூர் போகலான்ட்டு 31 நாங்கள் கிளம்பி போனோம். அப்போ போகும்பொழுது ஒரு 12:40 அந்த பிள்ளை கீழே தவறி விழுந்துட்டான் வேன்லேருந்து. அப்போ ஸ்பாட்லேயே இதாகிட்டான். ஆனால் அவன் உடம்புலேருந்து ஒரு துளி ரத்தம் கூட வெளியில் வரலை, காயங்கள் இருந்து தான் ஆனால் ரத்தம் வரலை வெளியில். அப்புறம் நாங்கள் எங்களுக்கு வந்து ஆண்டவர் அந்த நேரத்தில் வந்து எங்களை அழறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கலை, எங்களை ஜபிக்க தான் வச்சார். நாங்களும் என் மனைவியும் வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே வந்தோம். எங்களுக்கு ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தார், பிள்ளைய வந்து ஒரு இடத்துல வச்சு நீ ஜபம் பண்ணால் உயிரோடு எழும்புறதுக்கு வாய்ப்பு உண்டாகும்னு சொல்லி நாங்கள் அப்படி தான் நினச்சிட்டு நாங்கள் ஆண்டவரை சொன்னதே சொல்லிட்டு வந்துருந்தோம். கடைசியில் வீட்டில் வந்து ஒரு சில தடைகள் ஏற்பட்டு அந்த பிள்ளைய வந்து எழுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. எங்களுக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் பிள்ளைய நாங்கள் அதுக்குரிய காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு திருப்பி வந்து நாங்கள் ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஏதாவது தவறு செய்தால் அங்கே மன்னித்துருங்கன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம். கர்த்தாவே நீங்கள் எந்த குழந்தையை நீங்கள் வந்து கொடுக்குறவர் வந்து எடுக்கிறவர் அல்லன்னு தான் நாங்கள் வாசிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் கொடுத்த குழந்தையை நீங்கள் திரும்ப கொடுக்கணும். நாங்கள் இதை சாட்சி சொல்லும் பொழுது எங்களுக்கு வந்து நீங்கள் எங்களை குழந்தையை நீங்கள் திரும்ப பரலோகத்திலேருந்து கொடுத்துட்டீங்கன்னு நாங்கள் விசுவாசிப்போம். ஆனால் உலகத்துக்கு சாட்சி சொல்லும் போது அதுக்கு அடையாளங்களை கேட்பாங்க, நாங்கள் என்ன செய்யிட்டுன்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து அவனுக்கு அந்த தழும்பு வந்து இந்த கன்னத்தில் ஒரு சின்ன தழும்பு இருக்கும், ஒரு மச்சை மாதிரி ஒரு மச்சை மாதிரி இருக்கும். அதே மச்சத்தை அடையாளமும் அதே இடத்துல கொடுத்து மறுபடியும் அந்த குழந்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அது எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது இல்லாமல் அவனுக்கு வந்து 12:40 விழுந்தான், அதே நேரத்தில் அந்த பிள்ளையை பிறக்க வச்சாங்க. சகோதரனே, அந்த நேரத்தில் நீ ஆண்டவர் சொன்னார் நீ சாட்சி சொல்லணும்னு. அதுக்காக ஆண்டவர் சாட்சி சொல்லணும்னு தீர்மானித்தவர் சொல்லலை, அவரை கூப்பிட்டு சாட்சி சொல்ல சொல்லுன்னு சொன்னார். 3 ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டுருக்கோம், 3 சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட சொன்னால் தானே தெரியும் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுவார், அழைப்பாருன்னு காத்து. அப்பாடா, 3 இந்த காரியத்தை சொல்லணும்னு வந்துட்டுருக்காங்க, ஆனால் எனக்கு சொல்லலை. ஆண்டவர் சொன்னார் 3 வந்துட்டுருக்காங்க, அவங்க கூப்பிடு. அவங்க இருக்காங்களே என்னன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆ சொல்லு, நீ சொல்லுமா. கர்த்தரோட பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளை இழந்தோடனே எனக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. ஆண்டவரே, என்னோடு என் பிள்ளை ஆடி பாடி விளாண்டுட்டு இருந்துச்சு, இப்போ என் கூட இல்லையா ஆண்டவரே, உங்ககிட்ட வந்துட்டான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பாரப்பட்டு ஜெபிச்சேன். ஆனால் கர்த்தர் விசுவாசத்தை எனக்கு ஊற்றினார். நீ கலங்காதே, திகையாதே, நீ என்னை விசுவாசி, நான் உனக்கு உன் பிள்ளைய நான் உனக்கு மீண்டும் தருவேன்னு சொல்லி ஒரு சபையில் வந்து எனக்கு பேசினார் ஆண்டவர். அந்த வார்த்தையை நான் விசுவாசித்தேன். அதே மாதிரி ஒரே மாதத்துலேயே ஆண்டவர் எனக்கு கர்ப்பத்தின் கண்ணி ஆசீர்வதிச்சார். அதே போல் எனக்கு அதை என் எப்படி இருந்தானோ அதே போல என் பிள்ளை எனக்கு வேணும் ஆண்டவரே, ஒரு சின்ன குறை கூட இல்லாம எனக்கு பிள்ளை வேணும்னு சொல்லி ஆண்டவர் ஜெபிச்சேன். அவன் எந்த நேரத்துல இறந்தானோ அதே மாசத்திலே எனக்கு பிள்ளை, ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு வேணும்னு சொல்லி நான் ஜெபிச்சேன். அதே இறந்த மே மாசம் தான் இறந்தான், 31. ஆனா அதே மே மாசத்துல மறு வருஷத்திலே எனக்கு 15 பிறக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு கோடான கோடி. அந்த ஆக்டிவிட்டிஸ் எப்போ முத இருந்த எல்லாமே ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாம அப்படியே என் பிள்ளை கொடுத்தார்.
அதனால தான் தெளிவாக வந்து நல்ல பொருளாதார ஆசீர்வாதத்தை தந்திருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். யூ ஆர் ஃபைனான்சியலி பிளஸ்ட். ஃபைனான்ஸில் இரட்டத்தனையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அந்த வார்த்தையின்படியும் இழந்தது திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருக்கு. எல்லாருக்கும் காசு வேணும் வேணும்னுவாங்க, இவங்களுக்கு இழந்தது திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார் ஆண்டவர். அதை சொன்னார். ஓகே, தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 9193451004. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3 டிவிடி ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி: ஜீவக்குரல், 18-32 மங்கம்மாள் சாலை, KK நகர், அஞ்சல், திருச்சி 6-2-0-0-2-1, தமிழ்நாடு, இந்தியா.